ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு சூப்பரான ரவா இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை மெஷரிங் கப்புக்கு 2 கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். வந்து இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மெஷரிங் கப், அதே மெஷரிங் தண்ணி எடுத்த மெஷரிங் கப்புக்கு 1 கப் வந்து நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வந்து பொடி ரவையாக எடுத்துக்கோங்க. பெரிய ரவையாக இருந்துச்சுன்னா நல்லா மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ வந்து சிம் பண்ணிவிட்டு அப்படியே ரவையை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிடலாம். நல்லா கிளறணுங்க, நல்லா வேகணும் ரவை. அதில் அந்த அளவுக்கு நல்லா ரவையை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ ரவை வந்து நல்லா வந்து வெந்திருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் கைவிடாமல் வந்து நம்ம கிளறிக்கலாம். இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் இப்படி நல்லா மசிச்சுக்கோங்க. அப்போ நல்லா இன்னமும் சாஃப்டாகிடும் வந்துட்டு ரவை. இந்த இடியாப்பம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, வித்தியாசமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல். இப்போ ஓரளவுக்கு சூடு கம்மியானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக இதில் எடுத்துக்கலாம். எடுத்து இடியாப்ப வழக்கில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்து இடியாப்ப வழக்கில் நான் சேர்த்துக்கிறேன். இதை எடுத்து அப்படியே இடியாப்ப அச்சில் சேர்த்துட்டு நம்ம வந்து திருவிடலாம் இதை. இப்போ இடியாப்ப தட்டில் நான் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்படியே புழிஞ்சிடலாம். செம்ம ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் வந்து ரவையில் செஞ்சீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் புளியறதுக்கு. நம்ம அரிசி மாவில் புளியிற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை ஃபுல்லாக புழிஞ்சிட்டு காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. மீதி இருக்கிறதையும் புழிஞ்சிடலாம். அப்படியே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. ஃபுல்லாக புழிஞ்சிடலாம் எல்லாத்துலேயும். எவ்வளோ ஈஸியாக நம்ம ரவையை வச்சு இடியாப்பம் புழிஞ்சாச்சு. இதை வந்து நம்ம இட்லி பானையில் தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்குறேங்க. அதை வந்து இப்போ நம்ம இதில் தூக்கி வச்சிடலாம். பானையில் வச்சுட்டேங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு ரவை வந்து ஒரு நல்லா குக் ஆகிருக்கும். அதனால வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும். 5 மினிட்ஸில் வந்து இடியாப்பம் ரெடி ஆகிட்டு நம்ம ரவையில் செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் வந்துட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எடுத்துகிட்டு காமிக்கிறேன். செம்ம டேஸ்டியான ரவா இடியாப்பம் ரெடி ஆகிட்டு இது தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடாக வந்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை.